நாங்க எப்படி அணையை கட்டுவோம், பல துணைகளை வேணா கட்டுவோம். பணியார மழை பெய்யும்பா அப்படிங்கிற மாதிரி, பணியார மழை பெய்யுமா அப்படி கதை கேட்கும்ல. இந்த கதை தான் இது ஒரு நாடா, அது சூடுகாடு கொடுமை. அது பெற்று தரணுங்கிற நோக்கம் இல்லை. அது ஏதாவது பேசுகிறாங்களா அப்புறம், எப்போ ஐயா மோடியுடைய விரதம், நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும், அந்த மாதிரி வர்றதுனால இது ஒரு பழிவாங்கல் தான். திடீர்னு இப்போ எல்லாருக்கும் வந்து இஸ்லாமிய சிறைகள் போல தேர்தல் வரும்போது பாசம் வருது. இந்த பாசம்லாம் அந்த அன்புலாம் எங்கே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் பிஜேபி அரசியல் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிந்திக்கிறது, பேசுகிறது, செயல்படுது. இந்த அடிப்படையில் அவர் தம்பி அண்ணாமலை பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லாரையும் விடுதலை செய்யலாங்கிறது ஐயா கருணாநிதி அவர்களுக்கு சொல்லாங்க. கேரளாவிலெல்லாம் 7 ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்யலாம். கேரளாவிலாம் 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த சிறையில் இருந்து அவங்களோட வாழ்ந்தவங்கிற முறையில் அப்பா அஸ்லாம் பாஷாக்கெல்லாம் 82 வயசு ஆயிடுச்சு. முன்னாடி அப்தாயிர் தம்பி ஹக்கீம் இவங்கெல்லாம் வந்து அவருக்கு புற்று வந்துருச்சு தலையில். அப்தாயிரெலாம் 2 சிறுநீரகமும் பழுதாயிடுச்சு. மருத்துவமனையிலலாம் நான் மருத்துவமனையில் இருந்தார் நான் போய் பார்த்தோம். அந்த சூழலில் கூட அவரை விடுதலை செய்யலைங்கிறது தான் சட்டம் வந்து 10 ஆண்டுக்கு மேலே தண்டனை விட்டு விடுதலை செய்யணும்னா அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு பாரபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அதில் அதை எதிர்ப்பு. அது கொடுமை தான். திடீர்னு இப்போ எல்லாருக்கும் வந்து இஸ்லாமிய சிறைகள் தேர்தல் வரும்போது பாசம் வருது. இந்த பாசம்லாம் அந்த அன்புலாம் எங்கே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு நோக்கம் வந்து விடுதலை செய்யணும். உச்சநீதிமன்றத்தில் போய் முழு விடுப்பு விடுதலைக்காக இவங்க வழக்கு தொடுக்கும்போது நீதிமன்றம் சொல்லி விடுதலை செய்யுது. ஆனால் இந்த அரசு, திமுக அரசு விடுதலை செய்ய முடியும். அவங்க கொடுத்த பதில் மனு தாக்கல் பண்ணாங்க பாருங்கள். அதில் கொடுமையாக என்னன்னு சொல்லுதுன்னா அவங்களுக்குள்ள எந்த மாறுதலும் இல்லை. வெளியில் வந்த இந்த அமைப்பு தலைவர்களுக்கு வந்து உயிர் ஆபத்து ஒரு கொடுமையான ஒரு நிலைப்பாடு. ஆனால் கேட்டால் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம். காவிரி நதிநீர் விவகாரத்தில் விவசாயிகள் அதிகமான பாதிப்புகளாக இருக்காங்க. முறையான சந்தேகம் இருக்கல சம்பந்தமாக பெற்று தரணுங்கிற நோக்கம் இல்லை. அது ஏதாவது பேசுகிறாங்களா அப்புறம், திமுக அரசு ஏதாவது பேசுதா அவங்க ஆளுகிற காங்கிரஸ் கட்சி அவங்க தரமாட்டாங்க. அவங்க மாநிலத்தில் வந்து காவிரி நதிநீர் அந்த 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 பிரச்சனை தான் அவங்களுக்கு அரசியல். தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அதை வச்சு தான் அங்கே அரசியல். இவங்க அதை கேட்டுக்கொள்றதுக்கான எந்த இதுவும் இல்லை. என்ன பண்ண முடியும், நீங்கள் விவசாயிகள்னு நினைக்கிறீங்க. எங்கள் ஊரில் கூட்டுக்குடி நீர் திட்டம் இருக்குல்ல, சிவகங்கை ராமன் அவர்கள்லாம் காவிரியில் தண்ணி வந்தால் தான் எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இருக்கு. அதனால் எல்லாருக்கும் பாதிப்பு தான், வேளாங்குடி மக்களுக்கு மட்டும் இல்லை. காவிரியில் எனக்கு எங்களுக்கான உரிமை இருக்கா இல்லையா? இப்போ எப்படி வந்துன்னா காவிரிலாம் ஒரு பிரச்சனையா, கச்சத்தீவுனா ஒரு பிரச்சனையா? அது இப்படி பேசுனேன், எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இது ஒரு நாடுங்கிறீங்க, ஒரே நாடுங்கிறீங்க. ஒரே நாடுனா அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கு பொது, எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கணும். என்னுடைய வளங்கள் எல்லாம் பொதுமையாக தானே இருக்குது. நரிமன் பெட்ரோல் ஆகட்டும், இல்லை அணு உள்ளில் தயாரிக்கப்படும் மின்சாரமாகட்டும், இல்லை நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் தயாரிக்கப்படும் மின்சாரமாகட்டும், எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது. என்னுடைய வளங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுடைய நீர் வளம் உங்களுக்கு என்ன, எப்படி ஒரே ஒரு நாடாகும், இது எப்படி நாட்டு பற்று, எப்படி எல்லாருக்கும் புரியல? அண்ணன் என்ன சொல்லணும்னு இறங்கிருக்கிறீங்க.
அவங்க கட்சியின் பிரச்சனை. அது போய் நம்ம கருத்து சொல்லணும். சமீப காலத்தில் ரயில்வே துறையில் அதிகமான விபத்துகள் நடந்துச்சு, என்ன பாதுகாப்பு குறைபாடுனால இந்த நீங்கள் என்ன பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, என்ன என்ன பிரச்சனை தான் இதில். அதாவது உலகில் எவ்வளவோ முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு மிருகம் வந்து நின்னால் கூட தண்டவாளத்தில் அந்த வண்டி அங்கே அதுக்கு 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 எச்சரிக்கை வந்துடுது, நின்றுது. உலக நாடுகளில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவ்வளவு தொழில்நுட்பம் வந்துருச்சு. அவங்க கூட டிஜிட்டல் அதெல்லாம் பேசலை, டெவலப்லாம் பேசலை. நம்ம தான் ரொம்ப பேசுறது டிஜிட்டல் இந்தியா அதுதான் அப்படி அது வளருதாங்கிறது. ஒரு ஒரு ஒரே தண்டவாளத்தில் எதிர் எதிர வண்டி வருதுங்கிறது கூட கணிக்காம பணியாளர்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா இதை எப்படி சொல்லணும்? அவ்வளோ தூரத்தில் கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் ஓடி வருது, ஒரே ட்ராக்கில் ரெண்டு வண்டி வருது, எதிர் எதிர வருது அப்படின்னா அதை கணிக்காம எப்படி அதிகாரிகள் இருந்தாங்க? பொறுப்பற்றது. நம்ம எல்லாத்தையும் கடந்துடுறோம், மறந்துடுறோம்ல. நமக்கு தேர்தல் வரும்போது ஒரு திருவிழா இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் திடீர்னு அறிவிப்புகள் வரும். 8,000 கோடிக்கு போய் அறிவிக்கிறார் பிரதமர் தெலுங்கானாவில் போயிட்டு, 8,000 கோடி திடீர்னு அறிவிப்பாங்க. இன்னும் எவ்வளவு வரப்போகுது, இன்னும் 4-5 மாதம் இருக்குல்ல. இனிப்பான வார்த்தைகள், சொப்பான வார்த்தைகள் எல்லாம் வரும். பாட்டி சொன்ன மாதிரி தான், பணியார மழை பெய்யும்பா அப்படிங்கிற மாதிரி. பணியார மழை பெய்யுமா அப்படி கதை கேட்கும்ல, அந்த கதை தான் அது. நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நிலைப்பாடு தான், நாங்கள் தனித்து போட்டிடுறோம். அதுக்கான தயாரிப்பு தான் தென் மாவட்டங்கள்லாம் பயணம் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ வட மாவட்டங்கள் பயணம் இந்த மாதத்துக்குள்ள எல்லா மாவட்டத்தையும் சுற்றி முடிச்சுட்டு திருப்பி வேட்பாளர் தேர்வு கணிச்சு தான் நாங்கள் கொட்டிடுவோம். அது ஏற்கனவே சொல்லிட்டு ஒரே நிலைப்பாடு தான் இந்த மாதிரி. இப்போ ஜெகத்ரட்சகன் வீட்டிலலாம் சோதனை கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கு, அதுவும் தேர்தல் நெருங்கி வர சூழல். அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அப்படி நம்ம நினைக்கிறோம். நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, மத்திய புலனாய்வு, இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நினச்சோம். அரசியல் தலையீடு, அதிகார தலையீடு இருக்காது. இப்போ ஆட்சியாளர்களுடைய விரல்கள் ஆயிடுச்சு. எப்போ ஐயா மோடியுடைய விரல் நீட்டினா நீட்டோம், மடங்கினா மடக்கும், அந்த மாதிரி வர்றதுனால இது ஒரு பழிவாங்கல் தான். பழிவாங்கிறது தான் இப்போ அவங்க எதிர்க்கிறாங்க. இந்தியான்னு ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி எதிர்த்து. அதனால இந்த மாதிரி அமைச்சர்கள் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு நெருக்கடியை கொடுக்குறது. இவனால எங்கே போச்சு அமலாக்கு ஐயா ஜெகத்ரட்சன் திடீர்னு காலையில் பணக்காரர் ஆகிட்டாரா இல்லை நீங்கள்? அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு உங்களை தொந்தரவு பண்ணுவோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஏன்னா அதிகாரம் எங்ககிட்ட இருக்கு. ரசிச்சு சிரிச்சுக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது இது. ஆனால் நம்ம அதை நினைக்கிறோம், நம் இது ஒரு நாடு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இது ஒரு நாடு, அது சூடுகாது கொடுமை. ஆந்திர அரசு நிறைய தடுப்பணை பற்றி தண்ணியில் இருந்துச்சுக்காங்க, ஆனால் தமிழ்நாடு அரசு தான் இதுவரை எதுவும் செய்யணும். 133 கிலோமீட்டர் நம்ம ஓடி வருது, ஒரு தடுப்பணை கூட இல்லை. அதான் 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை இருந்தால் போதுன்றாங்க. அவர் ஐயா சந்திரபாபு நாயுடு 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டு இருக்கு. அப்போ நான் பல தடவை இதை பேசியிருக்கேன். அவர் 36 கிலோமீட்டர் தான் அவங்களுக்கு, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணை கூட இல்லை, அதுக்கு முன்னாடி கட்டினது அது ஒரே ஒரு தடுப்பணை உங்களுக்கு தெரியும். அது நோக்கம் இருக்கணும்ல, நீரை தேக்கணும், தேக்கி அதை வேளாண்மைக்கு பயன்படுத்தணும், குடிநீருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கணும்ல. நாங்கள் எப்படி அணையை கட்டுவோம், பல துணைகளை வேணால் கட்டுவோம், அணை எப்படி கட்டுவோம்? அது காமராஜோட முடிஞ்சு போச்சு. என் நாடு என் மக்கள் அப்படின்னு நேச்ச தலைவங்க இல்லை இப்போ. இப்போ இல்லை, இது என் நாடு
என் மக்கள் அப்படின்னு நேசிக்கிற தலைவர்களாக வந்துட்டதுனால, மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக கொண்டு வந்துட்டதுனால இதெல்லாம் நடக்கலை. நீங்கள் சொல்றதெல்லாம் நடக்கலை. எப்படி 1800 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டேன் கல்லணையில் வந்து அங்கே கட்டியிருக்க கடிகாலம் வந்து கட்டிச்சுக்கான், அது அணைகிட தடுப்பணை தான், அணையே கட்டக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா மனித உடலுக்கு ரத்த நாளங்கள் போல் பூமி தாயின் ரத்த நாளங்கள் நதி, அது ஓட விடணும், அங்கங்கே தேக்கிக்கணும். நீர் என்ன பண்ணோம், அங்கே ஒரு ஏரி குளம் கம்மா குட்டை தாங்கல் அப்படி வச்சு தேக்கிக்கிட்டு தாய்கிட்டே வின்றி நதியை விட்டுருணும். இப்போ மாடு பசுமாடு வந்து கண்குட்டி குடிக்க விட்டு அது நினைக்க நம்ம புள்ள தான் குடிக்குது கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்னு பாலை கறந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னொன்று கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கட்டி விட்டுருவோம், கட்டிட்டு பாலை கறந்துட்டு ரொம்ப மனிதாபிமானத்தோட மறுபடியும் திறந்து கொஞ்சம் கொண்டு பாலை வச்சு கண்ணுக்குட்டியை விடுவோம். அது மாதிரி நமக்கு வேண்டிய அளவுக்கு நீரை தேக்கிக்கிட்டு தாயிட்டு கடலை நதியை விட்டுணும். அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல தேக்கிட்டோம்னு வச்சுக்கணும்ல, தேக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீர் மட்டம் உயரும், நிலத்தடி நீர் உயரும், மற்ற இடங்களுக்கு நீர் போகாது. போகும்போது ஆற்று படுகையில் இருக்க மற்ற உயிரினங்கள் ஆறு மரணிச்சிடும், மற்ற உயிரினங்களுக்கு நீர் எப்படி வரும், மற்ற இடத்துல நீர் தேக்கம் எப்படி வரும், ஓட விடணும். ஓட விட்டால் தான் பூமியின் எல்லா தளங்களையும் நிலத்தடி நீர் உயரும். இப்போ அந்த மாதிரி இல்லை, இப்போ இல்லை, பண்டை தமிழர்களுடைய நீர் மேலாண்மை இப்படி தான் இருந்தது, இப்போ அப்படி இல்லை. இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம முன்னோர்கள் நிறையா சொல்லிட்டாங்க. குறிப்பாக நம்மளுடைய மூதாதைகள் எல்லாமே சொன்னது தான். குறிப்பாக இப்போ சும்மா காலத்தில் ஐயா அப்துல் கலாம் சொல்லாத இளைஞர்கள், அரசு தான் ஒரு மனிதனுடைய பிறப்புலேருந்து இறப்பு வர எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்குது. நீங்கள் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அது எவ்வளோ சம்பளம், அந்த வேலையை எங்கே பார்க்கணும், எல்லாமே அதான் தீர்மானிக்கும். இப்போ அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசு இயலா. அப்போ என்னுடைய எனக்கான அரசியலை நான் செய்யணும், எனக்கான உணவை நான் எடுத்து உண்பது போல், எனக்கான மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான அரசியலை நான் செய்யணும். அரசியல் வேண்டாம், இதெல்லாம் ஒரு அனாரியமானது, இது வந்து திருடர்களின் கடைசி புகழிடம் அரசியல். சரிதான், நல்லவர்கள் வரும்போது தானே மாசத்தும் சிறப்பாக வெற்றிடம் என்பதே கிடையாது, காற்று நிரப்பிடும். கற்றவர்கள் நிரப்பலைன்னா கைவர்கள் நிரப்பிப்பாங்க. அதனால நல்லவர்கள் வரும்போது கெட்டவர்கள் தூர போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் எல்லாம் விலை விலகி நிற்கிறதுனால ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிற மாதிரி, நீங்கள் நெப்போலியனும் இதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் அதை செய்கிற கெட்டவை மட்டும் காரணம் இல்லை, விலகி நின்று வேடிக்கை பார்க்குறவனும் காரணங்கிறார். அது மாதிரி நம்ம நிற்கக்கூடாது, எல்லாருக்கும் பொறுப்பும் கடமையும். அதனால் நமக்கான அரசியலை நாம் செய்யணுங்கிற முடிவுக்கு இக்காலத்து இளைஞர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி தங்கைகள் வரணுங்கிறது தான் என்னுடைய. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது சபாநாயகர் எப்படி செயல்படுவாங்களோ, நம்ம சபை மரபணும்னு வச்சுருக்கோம், அதாவது அனைத்து பொறுப்புல இருந்து விலகிட்டு சபாநாயகராக வரணும்னு. ஆனாலும் அவர் அதிமுக சபாநாயகர் தான், இவர் திமுக சபாநாயகர் தான். அப்போ அப்படின்னு வரும்போது அவங்க கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ அது ஐயா கேட்குறதுல என்ன நியாயம் இருந்துச்சு, நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உங்கள் சபாநாயகர் நடந்துக்கிட்டாங்களோ, அதுதான் அவர் செய்வது. அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே